பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட அனைவரும் விடுதலை. ஆதாரங்கள் வலுவானதாக இல்லை என லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. பாபர் மசூதி திட்டமிட்டு இடிக்கப்படவில்லை, குற்றச்சாட்டை சிபிஐ நிரூபிக்கவில்லை என நீதிபதி எஸ் கே யாதவ் தீர்ப்பு. பாபர் மசூதி வழக்கின் தீர்ப்புக்கு அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி வரவேற்பு. தாமதமாக வந்திருந்தாலும் நீதி வென்றுள்ளதாக ராஜ்நாத் சிங் ட்வீட். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக ஹரியானாவில் தீவிரமடையும் விவசாயிகள் போராட்டம். தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட விவகாரம், நீதி கேட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் பதற்றம். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய அனைவரும் ஒற்றுமையுடன் உழைப்போம், சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் உறுதி. பச்சை துண்டு போட்டவர்கள் எல்லாம் விவசாயிகள் அல்ல, ஸ்டாலின் குறித்து அமைச்சர் சி வி சண்முகம் விமர்சனம். கார்ப்பரேட் கட்சியாக இருந்த திமுக தற்போது ஜமீன்தார் கட்சியாக மாறிவிட்டது, மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் தமிழகத்தில் நாளை முதல் அமல், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். திருப்பத்தூரில் 109.71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆட்சியர் அலுவலகம், காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர். செயல்திறன் அளவீட்டு முறையில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலை நடத்தி முடிக்க மேலும் அவகாசம், டிசம்பர் 31 வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டெல்லி அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் அய்யருக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம், பந்து வீச நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டதால் நடவடிக்கை.